கண்டிப்பா. ஸோ பிரச்சாரத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையை நான் வந்து முன்ன வைப்பேன். எல்லாருமே வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, நல்லது செய்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி 7 வருஷமாக சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இருக்கிற மக்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இத்தனை வருஷமாக நான் வந்து சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை நான் முன்ன நிறுத்தி கண்டிப்பாக நான் வாக்கு சேகரிப்பேன். அதில் நிறைய பேர் என்னை நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். சைதாப்பேட்டை தொகுதியில் என்ன மெயின் பிரச்சனையாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் வந்து மிக்ஸ்டு க்ரௌட் அதிகம். குறிப்பாக சொல்லணும்னா பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. வீடு இல்லாமல் இன்னமும் சாலையோரத்தில் மார்க்கெட் சைடில் நீங்களாம் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்படியே பேக் சைடில் ஒரு க்ளோஸ்டு ஒரு 12 குடும்பம் இருக்காங்க. பட் யாருக்குமே அது தெரியாது. உள்ளுக்குள்ளே வெறும் பேனர் மட்டும் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே வீடு இல்லாத பேர் இருக்காங்களோ நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன் இந்த 7 வருஷத்தில். ஸோ அடையாறு அந்த பிரிட்ஜ் ஓரமும் நிறைய பேர் வந்து வீடு இல்லாமல் சில பேருக்கு அலாட்மெண்ட் ஆகி அவங்க பேரில் வேறு யாரோ குடி போயும் அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த குடிசை மாற்று வாரியம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் உண்மையான ஸ்டெப்ஸ் வந்து மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வரும்போது எடுக்கப்படும். கண்டிப்பாக அதுக்காக நான் அந்த ஒரு விஷயத்தை முன்ன நிறுத்துவேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து குழா தண்ணி, அதாவது இந்த மெட்ரோ வாட்டர் தான் வந்து பிடிச்சிட்ருக்காங்க. தண்ணிங்கிறவர்த்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக குப்பையும் நிறைய இருக்குது. குறிப்பாக சைதாப்பேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை கிடங்குகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்டெப்பை நான் முன்ன நிறுத்தி எடுப்பேன். இப்போது இந்த சைதாப்பேட்டில் மாசு சுப்பிரமணியம்னா இருக்கட்டும், சைவ துரைசாமி இருக்கட்டும், ரெண்டுமே கொஞ்சம் செல்வாக்கான கேண்டிடேட், இவங்களை எதிர்த்து போட்டுறாங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் செல்வாக்குங்கிற பார்த்தீங்கன்னா மக்களுக்கு யார் நல்லது பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான செல்வாக்கு உள்ளவங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு காசு இருக்கிறதோ பணபலம் இருக்கிறதோ இல்லை ஆள் பலம் இருக்கிறதோ ஒரு செல்வாக்கு கிடையாது. உண்மையாக மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க மட்டும்தான் செல்வாக்கானவங்க. ஸோ கண்டிப்பாக அந்த விதத்தில் மக்கள் நீதி மையம் எனக்கு டாக்டர் கமலஹாசன் சார் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. முதல் கட்சின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை பெண்களை வந்து முன்ன நிறுத்தி ஒரு டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. இது மக்களாகி நீங்கள் தான் வந்து எங்களை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணி ஒரு மாற்றம் வர்றதுக்கு எல்லாரும் வாக்கு போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.